ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்னைக்கு அரை மணி நேரம் செலவு பண்ணி ரூபாய் செலவில் ரெண்டரை கிலோ அளவுள்ள சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொட்டுக்கடலை பச்சைப்பயிறு சோயா ஜவ்வரிசி புழுங்கரிசி மக்காச்சோளம் கசகசா பார்லி கம்பு கேவருகு சம்பா கோதுமை வெள்ளைச்சோளம் நிலக்கடலை ஏலக்காய் இதெல்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவில் சேர்க்கணுங்கிறத பற்றி டீடைலாக கொடுத்துருக்கேன் ஒரு அகலமான கடாயில் இரநூறு கிராம் தான் போட போகிறனால பெரிய கடாயை எடுத்துக்கிறப்போ தாராளமாக நம்ம கிளறி வறுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கலாம் இந்த சோளம் சோயா இதெல்லாம் கனமான பொருள்கள் அதெல்லாம் பாருங்க நல்ல இந்த மாதிரி வறுக்கிறதுனால பொறி பரபரப்பு பொரியும் அந்த பொரியிற அளவுக்கு நம்ம வறுக்கிறதுனால அது வாசனையும் நல்லா இருக்கும் ஹெல்த் லைஃப்பும் நிறையா நாள் வரும் அதனால் கண்டிப்பாக நல்ல பொரியற அளவுக்கு நிதானமாக ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுக்கலாம் நம்ம வெளியில் இருபத்தா நாற்பத்தாறு ஊட்டச்சத்துக்கள் இருந்தது எழுபத்தெட்டு ஊட்டச்சத்துக்கள் இருந்ததுன்னு சொல்லி டின் ஃபுட்லாம் வாங்குகிறோம் அது வந்து ஆடட் ஃப்ளேவர் கோகோ ஃப்ளேவர் சாக்கோ ஃப்ளேவர் எல்லாம் இருக்குமே தவிர அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் வறுக்கிறப்போ அது எவ் அரை மணி நேரம் செலவு பண்ணி நினைக்க எவ்வளோ ப்யூராக எவ்வளோ சத்துக்களோடு இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதே மாதிரி வெளியில் சத்து மாவு நம்ம ரெடிமேடு வாங்குகிறோம் அரை கிலோ என்ன விலைன்னு தெரியும் நமக்கு ரொம்ப அதிகமான விலை இது ஆனால் நானூறு ரூபாயில் ரெண்டரை கிலோ அளவுக்கு நமக்கு மாவு கிடைக்கும் எவ்வளோ நல்லா பொரியறது பாருங்க ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் வறுத்துட்டு ஒரு பெரிய தட்டு அல்லது தாம்பாளத்துல அப்படியே கொட்டி க பரவலாக வச்சிட்டோம்னாக்க நல்லா ஆறிடும் ஒவ்வொன்றையும் போட்டதுக்கு அப்புறம் கடைசியாக ஏலக்காய் சேர்க்கணும் ஒரே ஒரு நிமிஷம் ஏலக்காயை நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த சூடான கடாயில கசகசாவை போடணும் போட்டு ஒரே ஒரு நிமிஷம்தான் அது நல்ல ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு கலந்துட்டு உடனடியாக எடுத்துருங்க அதை கருக விட்டுற கூடாது அப்புறம் அரைக்கிறப்போ வீட்டில் வயசானவங்க உப்பு மோர் சேர்த்து சாப்பிடுவாங்கன்னா ஏலக்காய் சேர்க்காம பாதி எடுத்து வச்சிட்டு மிச்சத்துல ஏலக்காய் சேருங்க பாதி பாதியா அரைச்சிக்கலாம் சர்க்கரை பால் ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு பாக்கியை உப்பு மோர் சேர்த்து சாப்பிட்லாம் சில பேர் இதை நீர்க்க கரைச்சிட்டு தோசையை மாதிரி வார்ப்பாங்க கரைச்சமாகவும் தோசையாகவும் ஊற்றி சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அ மிஷினில் அரைச்சின்னு வந்துவிட்டோம் ரெடியாக கமகமன் வாசனையோட நல்ல ஒரு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துக்கிறோம் நல்லா கட்டி இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு நார்மல் வாட்டரில் கலந்துன்ட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கப்போகிறோம் இது மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் இப்படி கலந்துகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கெட்டி தெரியும் கெட்டி அப்புறம் கட்டி ஆகாது அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கஞ்சி போடுறதுக்கு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் சைடில் நல்லா நொறைச்சின்னு வருது பொங்க ஆரம்பிக்கிறது பாருங்கள் பொங்கின உடனே நல்லா கலந்து கொதிச்சுடுத்து பொங்கின உடனே அப்படியே இறக்கி வச்சிடலாம் அப்புறம் காய்ச்சின பால் இருந்தனா அரை டம்ளர் அதில் சேர்த்துக்கிறோம் உங்கள் விருப்பம் நீங்கள் முழு பாலில் கூட இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு வயசு க குழந்தையிலேருந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் பெரியவங்க வரைக்கும் வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம் நல்லா காய்ச்சின பால் ஊற்றி கலந்துட்டோம் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இதை சாப்பிட்டோன்னா ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் பசி இல்லாமல் நல்ல கேரண்டியாக இருக்கும் மாவு நம்ம வீட்டில் செஞ்சதுனால ப்யூராகவும் ஒரிஜினலாகவும் இருக்கும் இது பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் இது வேதாஸ்கர்னரோட ரெண்டாவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வேதாஸ்கார்னர் தேங்க் யூ